ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டிஜிட்டல் சேவை. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்டை எப்படி கரெக்டாக அப்லோட் பண்ணணும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படி, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கூட சேர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட் வந்து தப்பாக அப்லோட் பண்ணுறதுனால தான் அவங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகுது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 10 to 15 days நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ ஒன்று சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து 50 KB JPG ஃபைலாக இருக்கணும். இப்போ வந்து உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லைன்னா நீங்களே ஃபோனில் எடுத்த ஒரு ஃபோட்டோ கூட சப்மிட் பண்ணலாம். ஆனால் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இல்லை லைட் கலரில் இருக்க மாதிரி, ஏதாச்சும் செவத்துக்கு பின்னாடி லைட் கலரில் ஒரு செவத்துக்கு பின்னாடி நீங்கள் நின்று கிளியராக ஸ்ட்ரைட்டாக இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா க்ராப் பண்ணி 50 KB இருக்க மாதிரி க்ராப் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அட்ரஸ் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு கட்டாயம் சப்மிட் பண்ணணும். ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது இப்போ நீங்கள் வந்து இன்கம் ப்ரூஃபாக யாரோடது கொடுக்க போகிறீங்க. இப்போ வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை மேரேஜ் ஆகாதவங்க, அவங்களுடைய அப்பாவோட ப்ரூஃப் வந்து இன்கம் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய அப்பாவுடைய ஆதார் கார்டையும் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். இல்லை மேரேஜ் ஆகிடுச்சு, என்னோடய ஹஸ்பண்டோட இன்கம்மை வந்து நான் ப்ரூஃபாக கொடுக்க போகிறேன்னா நீங்கள் வந்து அப்பாவோடைய இன்கம்க்கு பதில் உங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்லேயே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரேஷன் கார்டு கொடுக்கணும். ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சிக்னேச்சர் நாட் வேலிட், வெரிஃபை ஆகாத ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்களோட அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து டிக் போட்டு, அதாவது சிக்னேச்சர் வந்து வெரிஃபையான ஆதார் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்லோட் பண்ண போகும்போது அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து, அதாவது டெம்பரவரியான ஒரு பேப்பர் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டுக்கு பதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து வெப்சைட்டில் போயிட்டு TNPDS வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் லாகின் பண்ணி நீங்கள் இந்த காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் கார்டு வாங்காதவங்க, இல்லை இன்னும் வரலை, இல்லைனா நேம் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க வந்து ஸ்மார்ட் கார்டில் உங்கள் பேர் இல்லை, இந்த பேப்பரில் இருக்குன்னா இந்த பேப்பரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு பதில் ஆட் பண்ணலாம். ரேஷன் கார்டு வந்து ஆட் பண்ணது வந்து கட்டாயம் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் ஆதார் கார்டு வந்து கட்டாயம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களது அப்பாது, அப்பாவுக்கு கொடுக்கலன்னா ஹஸ்பண்டு, ரெண்டு ஆதார் கார்டும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து நல்லா கிளியராக இருக்க மாதிரி, உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், வீட் அட்ரஸ்லாம் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரூஃப் பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும் போது அது PDF ஃபைல் இல்லைன்னா JPG ஃபைலாக இருக்கணும். அது வந்து ஃபைல் பார்த்திங்கன்னா 200 KB இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி 200 KB இருக்கிற மாதிரி PDF இல்லைன்னா JPG ஃபைல், இந்த ரெண்டு ஃபைல் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுங்கள். சைஸ் வந்து 200 KB தான் இருக்கணும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேட்டர் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேண்டட் ஃபார்மை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த PDF-ஐ பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் யார் அப்ளிகேண்டடோ அவங்க வந்து சைன் பண்ணணும். யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க சைன் பண்ணிவிட்டு
அந்த காப்பியை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி, செல்ஃப் டிக்ளரேஷன், இது நாலுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது, அதர்ஸ் டாக்குமெண்ட், பேஸ்லிப், அதாவது இன்கம் ப்ரூஃப் வந்து ஆப்ஷனல் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்லோட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இன்கம் ப்ரூஃபை நீங்கள் கட்டாயம் அப்லோட் பண்ணணும். இன்கம் ப்ரூஃப்க்கு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனா இன்கம் ப்ரூஃப்க்கு பேஸ்லிப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்கும். நிறைய பேர் என்னென்னா ஆப்ஷனல் தானே கொடுத்துருக்கனால அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, செவன்த் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் இன்கம்க்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார் கிட்டே இருந்து வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இல்லை எங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனா உங்கள் அப்பா வந்து ஏதாச்சும் ஒரு டீச்சராக இருக்காங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப்பில் இருக்காங்கன்னா அந்த ஆஃபீஸுடைய லெட்டர் பேடில் உங்கள் அப்பா பேர், வீட் அட்ரஸ்ஸு, இவங்க எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ, ஆனுவல் இன்கம் எவ்வளோ, இதெல்லாம் வந்து டைப் பண்ணி உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒட்டி ஃபார்சியில் அந்த ஆஃபீஸோட எம்டி சைன் பண்ண லெட்டர் பேட், அதாவது அவங்களோட ஆஃபீஸ் லெட்டர் பேடை வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை எங்களால் வாங்க முடியாது. அதாவது சில பேர் வந்து என்னென்னா நார்மலாக வந்து அப்பா வந்து ஒரு கூலி தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, டெய்லி ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, மளிகை கடை வச்சுருக்கோம், டைலரிங் ஷாப் வச்சுருக்கோம், இந்த மாதிரி வந்து அவங்களால எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வாங்க முடியாதவங்களா இருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன மாதிரி ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு செல்ஃபாக வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று எழுத வேண்டியது இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஐயா எனது பெயரை போட்டுட்டு உங்கள் அப்பா எழுதுகிற மாதிரி இருக்கும், அவங்க பேர், நான் வந்து நான் போட்டுட்டு என் நம்பர், அதாவது உங்கள் வீட்டு அட்ரஸ், தெரு பேர், எந்த ஊரில் இருக்கீங்க என்ற முகவரியில் வசித்து வருகிறேன், ஐயா நான், உங்கள் அப்பா என்ன படிச்சிருந்தாங்கன்னா அது என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லி போடுங்க. அடுத்தது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, புக் ஷாப் வச்சுருக்காங்களா, டைலரிங் ஷாப் வச்சுருக்காங்களா, என்ன தொழில் பண்ணுறாங்க, இல்லை டெய்லி ஒரு கூலி வேலை பண்ணிகிட்டு இருக்கோன்னா என்ன வேலையோ அந்த வேலை போட்டுட்டு, எனக்கு மாத வருமானம் இவ்வளோ வருது, ஆண்டு வருமானம் இவ்வளோ வருது, நான் நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க, இப்போ உங்கள் டாக்டருக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டாக்டருக்கு என்னோடய டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக நான் அப்ளை பண்ணுறேன், ஓபிசி சர்டிஃபிகேட் எனக்கு தேவைப்படுது, என்ன ரீசனுக்காக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ரீசன் எழுதிட்டு எனக்கு வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து எழுத தெரிஞ்சு அப்பாவை எழுத சொல்லுங்கள், இல்லைனா நீங்களே வந்து எழுதிட்டு இப்படிக்கேன்னு போட்டுட்டு அப்பா வந்து சைன் பண்ண சொல்லுங்கள். இந்த லெட்டர் ஃபார்மேட்டை வந்து இன்கம் ப்ரூஃபாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து இந்த லெட்டர் ஃபார்மேட் வந்து சப்மிட் பண்ண பிறகு விஓ இல்லை ஆர்ஐ ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும் போது என்ன டீட்டெயில்ஸ் விசாரிப்பாங்க, உங்களோட சொந்த வீடாக வாடகை வீட்டில் இருக்கீங்களா, அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, உண்மையாகவே இந்த மாதிரி டைலரிங் ஷாப் தான் வச்சுருக்காங்களா, இல்லை கூலி தொழில் தான் பண்ணுறாங்களா, மாதம் உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவங்க வெரிஃபை பண்ணும் போது அவங்க நீங்கள் சொல்லுறது உண்மையான விஷயம்தான் நம்பினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 விஓ ஆஃபீஸர் இல்லை ஆர்ஐ ஆஃபீஸர் இருக்காங்கன்னா 8 பேர் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்போ தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக 8 பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏதோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் ஃபார்மேட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லா தாசில்தார் ஆரையும் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து படிப்புக்காக தான் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க உண்மையாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க நம்பினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ண சொல்கிறாங்களே அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சேல்ரி கொஞ்சம் அதிகமாக வாங்குற ஒரு 40,000-50,000 சேல்ரி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ உங்கள் அப்பாவோட பேஸ்லிப்பை சப்மிட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் அப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா கரண்ட்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். அதர் டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து அப்பாவுடைய பான் கார்டை கட்டாயமாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கனாலே நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து காப்பியும் அதர் டாக்குமெண்ட்ஸில் வந்து அப்பாவுடைய பான் கார்டையும் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுங்கள்.
ப்ரூஃப் ஆஃப் இன்கம்க்கு அப்பாவோட பே ஸ்லிப்பை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் கூட போதும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் டாக்குமெண்ட் வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை எப்படி வந்து ஒன் பை ஒன் பையாக அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோட்டோ டாக் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ஃபோட்டோ கிளிக் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் நம்பரை டாக்குமெண்ட் நம்பர் ஒன்னு கொடுக்குறீங்க, உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறீங்க, ஆடுன்னு கிளிக் பண்ணால் அப்லோடுன்னு வந்துடும். அடுத்தது எனி செலக்டில் போயிட்டு எனி அட்ரஸ் ப்ரூஃபில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டாட்டருடைய இல்லை சன்னுடைய ஆதார் கார்டு, திரும்பவும் வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் கிளிக் பண்ணிவிட்டு அப்பாவுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் எனி அட்ரஸ் ப்ரூஃப் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டு, அடுத்தது செலக்டில் போயிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் இன்கம்க்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்கள், கடைசியாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்டட். இந்த மாதிரி 1, 2, 3 போட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கிளியராக வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டரில் பாருங்கள். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடலாம், உங்களோட அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவாங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற சிஎஸ்சி ஆப்ரேட்டருக்கு வந்து பெனால்ட்டி கூட வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினலி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 10 to 15 டேஸில் ஈஸியாக கிடச்சிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராச்சும் அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கேன்சல் ஆகிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கிளியராக வந்து அவங்க டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் ஈஸியாக அவங்களால வாங்கிட முடியும். நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.